தமிழ் சினிமா தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட சீரியல்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நீதானே இந்த பொன்வசந்தம் சீரியல் ஒன்று. இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துலேருந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீமேக் சீரியல் அப்படிங்கிறனாலையும் மிகப்பெரிய வரவேற்பு தொடர்ந்து கிடைக்குது. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில் நடந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது பங்கஜ் வெளியே இருக்கும்போது கரெக்டாக ரெண்டு போலீஸ்காரங்க வந்து வீட்டில் செக் பண்ணிட்டு போனாங்க. அப்போ கரெக்டாக வெளியே வந்து உட்காரும்போது போலீஸ்காரன்ட்ட விசாரிக்கிறாங்க என்ன ஏது டீட்டெயில் விசாரிக்கும் போது தான் அப்போ சொல்கிறாங்க சூர்யா மேலே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பங்கஜ் ஷாக் ஆகுறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்டால் ஒரு ஃபேக் அலிகேஷன் தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு பங்கஜ் இதை கரெக்டாக விசாரிக்காமலே இங்கே வந்திருக்கீங்கன்னு அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது யார் யாருன்னு சொல்லி எல்லாரோட டீட்டெயிலையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே அந்த இடத்துல ஆஜர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் ஃபுல் விசாரணையும் நடக்குது. வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் வீட்டில் அந்த மர்டர் நடந்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் யாரையோ கொன்று புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் முக்கியவற்றிருக்கு. இந்த அலிகேஷனை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதில் சூர்யாவை வேற இப்போ காணோம். ஸோ அதனால் சூர்யாவையும் அவங்க ஆஜராக சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக சந்திரா வந்துடுறாரு. சந்திரா வந்து மான்சி காணாமல் போன இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்டு சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னாச்சு ஏதாச்சுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பயங்கரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக போலீஸ்காரங்க இருக்கிறதையே அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதோட தான் நேற்று எபிசோடு முடிஞ்சது. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் மான்சியை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள போலீஸ்காரங்களை பார்த்த உடனேயே இவங்க ஏதோ விஷயத்துக்காக தான் சார் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ளே போய் பேசுகிறாரு. சரி நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே நான் சூரியபிரகாஷோட தம்பி அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்ககிட்ட அப்புறமா விசாரணை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஆளுங்களெல்லாம் உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வீட்டில் தங்கி இருந்த எல்லாரையுமே வர சொல்கிறாங்க. அதில் அனுவோட ஃப்ரெண்ட் ரம்யா, அனுவோட அம்மா ஸ்வப்னா, தீனா, அதுக்கப்புறமா கூடவே யார் வரான்னு பார்த்தோம்னா மீராலேருந்து எல்லாருமே இருக்காங்க, இன்க்ளூடிங் கோபி முதற்கொண்டு. கோபி வந்ததுலேருந்து மான்சி மேம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மான்சிக்கா எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் என்ன நடக்குங்கிறது புரியவே இல்லை. அதுக்கு பங்கஜ் என்ன சொல்கிறாருன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் சூர்யா குரூப்பை நம்பி தான் வந்திருக்கிறீங்க, அதனால் உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காது, எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. கொலையான்னு கேட்டோன்னு முதல்ல ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கோபி மான்சியை பற்றி கேட்டவுடனே தனியாக கூட்டிகிட்டு போய் பங்கஜ் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீ எதுக்கு என்னன்னாலும் துணத்துறன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அப்போ கேட்குறாரு ரகுபதி ஏன் விட்டீங்க அப்படின்னு கோபி கேட்டதுக்கு முறைச்சு பார்த்தவனும் ஓடி போயிடுறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்த சிசிடிவியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் எல்லோரும் இருக்கிறாங்க, பட் ரகுபதி மட்டும் மிஸ்ஸிங். யார் இந்த பஃபோன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவன் ஒரு கோமாளி சார், சரியான காமெடி பீஸு, போலீஸுக்கே மிரட்டல் விடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ நாங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி ரகுபதியை வர வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது மறுபடியும் கேட்குறாங்க சூர்யா எங்கே, அவர் எங்கே போயிருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சுது. என்ன மாதிரியான சம்பவங்கள் உள்ளே நடந்திருக்குன்னு தெரியல. யார் யாரை மர்டர் பண்ணி கொன்று புதைச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியல. போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இது அலிகேஸ் ஃபேக் அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சூரியபிரகாஷ்கிட்ட விசாரிக்கப்படுற விதத்தில் தான் இது எந்த மாதிரியான சுச்சுவேஷன், எந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இல்லைனா இது சுரேந்திரோட பிளானாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.